சில வரலாறுகள் மறக்காது, சில வரலாறுகள் மறக்கப்படும், சில வரலாறுகள் மறைக்கப்படும். ஆனால் சில வரலாறுகள் நம் கண்முன்னே இருந்தும் பார்வையிலிருந்து விலகி நிற்கும். அப்படிப்பட்ட எம்ஐடியின் வரலாறு இன்று நம் பார்வைக்கு. இன்று 2000 மாணவர்கள் பயிலும் இக்கல்லூரியை துவக்க திரு ராஜம் அவர்கள் தன் வீட்டை ₹500,000 விற்றார். இப்போது பயன்பாட்டில் இல்லாத இந்த நான்வெஜ் மெஸ் இதை பிரிட்டிஷ் ஆட்சியில் மெட்ராஸ் மாகாணத்தின் மேயராக இருந்த சர் எம்ஏ முத்தையா செட்டியார் துவக்கி வைத்தார். அடுத்ததாக பிர்லா ஹாஸ்டல், இதை முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். அமராவதி ஹாஸ்டலின் அறை எண் 4013 இன்றைய மாணவர் சமுதாயத்தின் முன்னோடியாக விளங்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தங்கியிருந்தார். இந்த இரு விடுதிகளுக்கும் நடுவில் உள்ள இம்மேடையில் எழுத்தாளர் சுஜாதா ரங்கநாதன் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும் பெரிய கட்டிடங்களை ஹேங்கர் என குறிப்பிடுவர். இவ்விரு கட்டிடங்களும் இவ்வாறு பயன்பட்டவையே. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த எம்ஐடி சாலை 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்கள் இளைப்பாறிய இடம். இக்கல்லூரியின் 25ஆம் ஆண்டு கொண்டாட்ட விழாவில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பங்கேற்றார். இங்கு ஹேங்கர் 2 உள்ள கழிவறை இருக்கும் இடத்தில் ஒரு மேடை அமைந்திருந்தது. அங்கு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு உரையாற்றியுள்ளார். நம் கல்லூரியின் கணிதத்துறை கட்டிடத்தை திறந்து வைத்தது கர்ம வீரர் காமராசர். இன்று பல கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் ராஜம் அரங்கத்தை அடிக்கல் நாட்டி துவக்கியது கலைஞர் கருணாநிதி. கேம்பிரிட்ஜில் உள்ள மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அனுப்பிய கடிதத்தில் நம் எம்ஐடியை சிஸ்டர் ஆஃப் எம்ஐடி என்று குறிப்பிட்டுள்ளனர். இன்று கவனிப்பாரின்றி கிடக்கும் இந்த போர் விமானங்கள் இந்தியா பாகிஸ்தான் போரில் பயன்படுத்தப்பட்டவை. வரலாற்றை கற்பதன் நோக்கம் வரலாறு படைக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதே ஆகும். அப்பாதையில் நம் பயணம் இனிதே துவங்கட்டும்.